அடிப்படை வசதிகள் இல்லாததால் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் முகாமிற்கு வந்திருந்த இளைஞர்கள் சரியான அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருகின்றனர். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காளிதாஸ், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணையா. இந்திய ராணுவத்தில் ஆள் சேர்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. இதற்காக வந்து வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து வந்த இளைஞர்களுக்கு வந்து போதிய அடிப்படை வசதி செய்து தரவில்லை செய்யாமல் அவர்கள் வந்து சாலையில் உறங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் ராணுவ வீரர்கள் கிளர்க் உள்ளிட்ட பணிகளுக்கு இன்று முதல் ஆள் சேர்ப்பு முகாம் கோவை அவினாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் இன்று முதல் நடைபெறுகிறது. இந்த முகாமானது இன்று முதல் வருகின்ற 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்து ஏராளமான இளைஞர்கள் வந்து இந்த முகாமில் வந்து கலந்து கொண்டு பயிற்சி பெற்று பின்னர் இதில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த நிலையில் வந்து இன்று முகாம் தொடங்கியிருக்கும் நிலையில் நேற்று தெலுங்கானா குஜராத் புதுச்சேரி லட்சத்தீவு சேர்ந்த இளைஞர்கள் வந்து கோவை வந்துள்ளனர். அவர்களுக்கு அடிப்படை வசதி எதுவும் தராததால் காவலர் பயிற்சி வளாகத்தின் வெளியே உள்ள சாலையில் வந்து படுத்து உறங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இவர்கள் அது மட்டுமில்லாமல் கோவை அவினாசி சாலை, பந்தய சாலை, பாலசுந்தரம் சாலை ஆகிய சாலை ஓரத்தில் மரத்தடியில் படுத்திருக்கும் அவல் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இவர்களுக்கு உணவு வசதி, குடிநீர் வசதி, கழிவுறை வசதி போன்ற எதுவும் இல்லாததால் அவர்கள் இளைஞர்கள் வந்து மிகவும் அவதியடைந்துள்ளனர். இது குறித்து வந்து காவல்துறை தரப்பில் கூறிய போது அவர்களும் எந்த விதமான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்பதாக வந்து கூறப்படுகிறது. மேலும் வந்து நேற்று கோவை மாவட்டத்துக்கு வந்து கனமழை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் நேற்று முழுவதுமே குளிர்ந்த சூழல் ஏற்பட்டுள்ளதால் அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் வந்து இளைஞர்கள் வந்து சாலையில் தூங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பர்ணியா காளிதாஸ், விவரங்களுக்கு நன்றி.